வணக்கம். லெஜெண்டரி பாரதராஜா சார், லெஜெண்டரி லெனன் சார், நான் உங்கள் கூட ஒர்க் பண்ணதில்ல, பட் ஐம் வெரி ஹாப்பி டு ஷேர் த ஸ்டேஜ் அட்லீஸ்ட் வித் யூ சார். இந்த படம் நான் பண்ண ஒத்துக்கிட்டது வந்து இந்த ரெண்டு காரணங்களுக்காக தான். மெயினாக பாரதராஜா சார் கூட நடிக்கணும் அப்படின்னு தங்கர்பச்சன் சார் என்கிட்ட கதை சொன்னார். ஃபஸ்ட்டு நான் என்னை வந்து ஒரு ஆக்டராக நான் இது வரைக்கும் இன்னும் நான் பார்க்கறது இல்லை. நிறைய படங்கள் நடிப்பேனா எனக்கு தெரில, பட் சர்ட் என்னால் நோன்னு சொல்ல முடியல. இந்த கதை வந்து அவர் எனக்கு என்னுடைய ஆஃபீஸில் வந்து சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. ப்ளஸ் அவருடைய படங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் என்னை தூண்டது வந்து இந்த படத்தில் பாரதராசரோட மகனாக நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். ரொம்ப கஷ்டமாக இருக்குமே, ஏன்னா சார் எப்படி நடிப்பார், என்ன செய்வார், என்னெல்லாம் அவருடைய படங்கள்லாம் பார்த்துருக்கேன். ஸ்பெஷலி திருச்சிற்றம்பலம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, த வே இட் ஹேண்டில் தட் கேரக்டர். ஸோ கஷ்டமாக இருக்கும், ப்ளஸ் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் உள்ளே இறங்கினேன். இந்த வெட்டு குத்து பற்றி பேசினாங்க, இந்த படத்துலேயும் வெட்டு குத்து இருக்குது, லெனன் சாருடைய வெட்டு இருக்குது, குத்து இருக்குது. ஏன்னா பாரதியார் சார் என்ன அடிச்சிருக்கார் ஒரு சீனில், அந்த சீன் எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது. அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம். ஏன் கஷ்டப்பட்டு எடுத்தோம்னா, சார் ஒரு மாதிரி இது இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நான் தங்கர் சார்கிட்ட, இல்லை சார் இது இந்த மாதிரி ஒன்று பண்ணலாமா அப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன். தங்கர் சார் வந்து ஏகாவோட, இல்லை அது இந்த மாதிரி தான் பண்ணோம், அது சிங்கிள் ஷாட்டில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டயலாக் பேசி முடிச்சதுக்கப்புறம் சார் என்னை அடிக்கணும். அது எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணார். அடிக்கிறது மட்டும் பாதியிலே நிறுத்துறாரு ஒவ்வொரு வாட்டியும். நான் சொன்னேன், சார் ஒரு வாட்டி அடிச்சிருங்க சார், நான் எப்படி உங்கள் அசிஸ்டண்ட்டாக ஒரு நாள் ஒர்க் பண்ணியிருப்பேன், எப்பயாவது அது அன்றைக்கி நடக்கல, இன்றைக்கி ஒரு வாட்டி சும்மா அடிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் டேக்கில் அது ஒரு வாட்டி அடிச்சிட்டார் என்ன, அந்த ஞாபகம் எனக்கு இருக்குது. இது பியூட்டிஃபுல் ஃபிலிம். அண்ட் நான் இன்னும் படம் பார்க்கல, நேற்று ஷோக்கு நான் வரல, பட் என்னுடைய டப்பிங் போர்ஷன்ஸ் நான் பண்ணும்போது கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி நான் சில சீன்ஸ் நான் பார்த்தேன். கதை எனக்கு நல்லா தெரியும். அதித்தியோட ஒர்க் பண்ண சீன்ஸும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஷீ சச் அ கம்பெல்லிங் ஆக்ட்ரஸ். எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. நான் சொன்ன மாதிரி இது ஒரு கெரியராக நான் எடுத்து பார்க்கல, பட் இந்த மாதிரி லெஜெண்டரி பீப்புளோட ஒர்க் பண்ணும்போது, இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணும்போது டோர்ஸ் ஓப்பன், விண்டோஸ் ஓப்பன் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லேர்னிங் கம்ஸ் இன். ஸோ அதனால தான் நான் அந்த படம் பண்ணேன். ஐம் வெரி ஹாப்பி டு பி அ big part of this very very big film. And Thangarabachan sir, all the very best. The padam first release avudu, I wanted to really well for you. And adutha neenga enna kada sonnalum kandippa na kada kepa sir, adukapra we'll talk about it.